moments later. நீங்க வந்திருக்கிற ஜில் ஜோன் 2.0 இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் ஃபார்ம் பில்ட் பண்ண போறோம். நம்ம பில்ட் பண்ண போற ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நான் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறோம் அதை. இது கூட நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்லாம் செஞ்சிருப்போம், அதுவும் அது வந்து மேனுவல் தான், நாமளே விதை போட்டு நாமளே அறுவடை பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் பண்ண போறோம். ஸோ நான் செய்யறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மாஸ்க் காட்டுவோம். நம்ம வந்து எண்ணத்தில் பில்டு பண்ணலாம்னா கொஞ்சம் பிளைனாக இருக்கிற இடத்துல பண்ணிப்போம். எங்கே பண்ணலாம் எங்கே பண்ணலாம் எங்கே பண்ணலாம் எங்கே பண்ணலாம் இந்த இடத்துல பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கச்சிதமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கமே பில்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பில்டு பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு பேசிக்கான ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யணும். என்னென்னா வாட்டரும் லாவாவும் மீட் பண்ணுற இடத்த செய்யணும். வாட்டரும் லாவாவும் மீட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்டோன் கிடைக்கும், அப்படி தான் அப்சிடன் கிடைக்கும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் கிடைக்க போகுது. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணலான்னா லாவா போயிட்டு வாட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். லாவா போயிட்டு வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஸ்டோன் கிடைக்கும், அதே வாட்டர் போயிட்டு லாவாவில் மிக்ஸ் ஆனால் நமக்கு வந்து அப்சிடன் கிடைக்கும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து அப்சிடன் ஃபார்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி ஒரு இடத்துல ஊற்றுவேன், அந்த தண்ணி ஒரு இடத்துல நீங்கள் வந்து லாவா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடன் ஃபார்ம் ரெடி ஆயிரும். தண்ணிக்கு பதில் வாட்டர், வாட்டருக்கு பதில் தண்ணி, இந்த இடத்த மட்டும் மாற்றி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன ஊற்றலாம்னா தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு, அது சென்டரில் ஒரு பிளாக் மாறிட்டு இருக்கு, டர்ட் பிளாக் இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, சூப்பர். இதுதான் வந்து பேசிக்கு, இது வந்து பேசிக்கான ஒரு ஃபார்ம் தான். இதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்டன் எடுத்துக்கிறேன். ஒரு பிஸ்டன் எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் பிளாக் வந்து கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து பிஸ்டன் வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த பிஸ்டன் வந்து இப்படி வைக்கணும். அடங்க வைக்கல, ஏன்னா மேலே பார்த்த மாதிரி வந்துருச்சு. சரி, நீங்கள் அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த சென்டரில் இருக்க ஸ்டோன் வந்து உடச்சிருவோம். ஃபஸ்ட்டு உடச்சிட்றா ராசா, உடஞ்சிட்றா உடஞ்சிட்றா. இருங்க, நமக்கு பிக்காக்ஸ் இங்கே இருக்குது. ஓ, பக்கமே தான் இருக்கா, நாரோ பிள்ளைகளா. சரி, பிக்காக்ஸை உடச்சிட்டு டக்குன்னு இந்த பிஸ்டன் வச்சுட்டேன். ஓகே, நமக்கு வந்து வெற்றிகரமாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் பிளாக்கை வச்சுருவோம். ஸ்டோனும் வேறு ஏதோ ஒரு பிளாக்கு, ஆனால் எரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காங்கிரீட் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, ஆனால் வுட் பிளாக் மட்டும் போட்டாதீங்க, பார்த்துட்டு பக பக பக்கன்னு எரிஞ்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா பிஸ்டன், இன்னும் கொஞ்சம் பிஸ்டன் மீதி ஏழு பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏழு பிஸ்டன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஏழு பிஸ்டன் லைனாக வைக்கலாம் அந்த இடத்துல, அப்படியே இந்த லென்த்துக்கு அப்படியே லைனாக வச்சிடலாம். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து அப்படியே கலக்கச்சிதமாக லைனாக வச்சுட்டே வரணும். இருங்க, நான் வச்சே காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே, பிஸ்டன் எடுத்துட்டேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நட இந்த இடத்துல வந்துச்சு. ஐயோ, இந்த புல் வேறங்க, இந்த புல்லெல்லாம் ஃபஸ்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நாம் ஒரு இடத்துல வைப்போம், அது இடத்துல வந்துடும். சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ வந்து லைனாக வச்சுருவோம். ஓகே, ஏழாவது பிஸ்டனே வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாதி வேலையை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு வச்சு நம்ம மீதி வேலையெல்லாம் பார்க்கணும். ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு வச்சுட்டு இருங்க, எங்கே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டர் எடுத்துக்கிறேன், ரிப்பீட்டர் வைக்கலாம் இருங்க. ஓகே, ரிப்பீட்டர் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். மக்களையே பார்த்துக்காங்க, இந்த பக்கம் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி நில்லுங்க, நின்றுட்டு நேரத்தில் ஒரு ரிப்பீட்டர், அப்படி இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு ரிப்பீட்டர், அப்படி இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் ஒரு ரிப்பீட்டர் வைக்கணும். அப்படி அதே மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சூப்பர். ஓகே, இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரிப்பீட்டர் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி இந்த பிஸ்டனுக்கு பின்னாடியும் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒன்று ஒன்று வைக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஓகே, ஏழு ரிப்பீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசி பிஸ்டனுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக்கை வந்து உடச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம டார்ச் வைக்கணும், அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி வைக்கணும்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டர்லாம் வச்சுட்ருக்கோம், அது எல்லாத்தையும் நான் வந்து டஸ்ட் வச்சு கனெக்ட் பண்ணி விட்றோம். ரெட் ஸ்டோன் டஸ்ட் வச்சு எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒன்று வச்சிடலாம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான். ரெட் ஸ்டோன் டஸ்ட் வந்து இந்த பார்ட்டுக்கு முடிஞ்சு, அதேமாதிரி அந்த பார்ட்டுக்கும் நம்ம வைக்கணும். இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனால் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்மளுக்கு மிச்சம் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குது. என்னென்னா இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் ஸ்டோன் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கம் டார்ச்சை வச்சுட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அந்த டார்ச் வச்சு விட்டுருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள் லைனாக வந்து நமக்கு காபிள் ஸ்டோன் வந்து கிரியேட் ஆகிட்டே போகும். அது ஒரு லிமிட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற பிஸ்டனெல்லாம் அதை முன்னாடி தள்ளி விட்டுரும். நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு ஒன்று ஒன்றா மைண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை இது பார்த்துட்டு இருக்கும். நம்ம பொறுமை வந்து அப்புறம் தேவைப்படுற போது காபிள் ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது, இது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நின்றோம். அப்படி நின்றுச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற காபிள் ஸ்டோனால் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதோட லிமிட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே வருது. நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து நிறையவே தேவைப்படுது இதெல்லாம். ஓகே, மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து காபிள் ஸ்டோனு, அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்மு, இது வந்து காபிள் ஸ்டோன்லேயே இருக்குது. அந்த காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணுறன்ற பேரில் எங்கே நான் அந்த ஃபார்மும் சேர்த்து மைண்ட் பண்ணிடுறோன்னு ஒரு பயமாக இருக்குது. அதனால் ஃபார்மை வந்து எப்பவுமே வேறு ஒரு பிளாக்கில் செஞ்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய காபிள் ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடலாம். ஏன்னா வந்து நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டனு, க்ரீப்பரு, ஜாம்பி இப்போ என்னால் ஓரையிட முடியாதீங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். இது வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது இன்னும். ஓகே, இதை வந்து கடைசி லிமிட் வந்து இப்போ ரீச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா அது, எலும்பு மண்டியனா, அட பாவி, எப்படா நீ அதுக்குள்ளே போனேன். அப்படியே இந்த பக்கம் நெருப்பக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உனக்கும். தம்பி இந்த பக்கம் கொஞ்சம் வாயே, வந்து பார்த்துட்டு போயேன். அட்ரா அடையே, அட்ரா முடிச்சு அட்ரா பார்க்கலாம். ஆனால் அதிகமாக கரெக்டாக அடிக்கிறாங்க. நான் கூட அந்த ஃபார்மில் அந்த பிஸ்டனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், அடிக்க மாட்டான்னு நினச்சேன். நான் என்ன அடிக்கிறான், மேலே வாணி மேலே வா, நெருப்பில் மாட்டி சாவு அவ்வளோதான். ராஸ்கல், யார் மேலே கையை வைக்கிற, நாங்கள்லாம் யார், சாவு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து நின்றுச்சு, ஆனால் வந்து ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் நின்றுச்சு. ஏன்னா இந்த பிஸ்டனோட லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பிஸ்டன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தள்ள முடியும். இப்போ இங்கே இருக்கிற காபிள் ஸ்டோன் நம்ம மைண்ட் பண்ணணும்னா மறுபடியும் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஆப்ரேட் ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு பிளாக்காக மைண்ட் பண்ணும்போது அதுவும் ஒரு ஒரு பிளாக்காக தள்ளி விட்டுட்டே வரும். அதனால் என்ன பண்ணலான்னா, ஓகே இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு. ஓகே பாருங்கள், அது தள்ளி விடுது. இப்படி தான் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம உடைக்க உடைக்க வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் டஸ்ட் வச்சுருந்தோம், அது கீழே விழுந்துட்டுருக்கு. இது எதனாலனா, சைடில் வந்து 7 பிஸ்டன் தான் வச்சேன். நீங்கள் லைனாக ஒரு 10 பிஸ்டன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. இந்த ஃபார்ம் வந்து சூப்பரான ஒரு ஃபார்ம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை விட நிறைய சூப்பரான ஃபார்ம்லாம் இருக்கும். நான் வந்து எப்படின்னா, சோம்பேறி, ரொம்ப தூரம் போயிட்டு யாரா மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவ்வளோமிருந்த விடை பெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா பாய் பாய்.